பாவத்தை தேவன் முற்றிலும் அழித்து விட்டார். நாம் பாவிகள் அல்ல, தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். நாம் ஒப்புரவானது மாத்திரம் அல்ல, மற்றவர்களை ஒப்புரவாக்குகிற உபதேசத்தை தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். நாங்கதான் தேவனுடைய நீதியாய் இருக்கணும்ன்றக்காக அவர் பாவம் ஆயிட்டாராம். ஒரு மனுஷன் புது சிருஷ்டியா இருக்கான, என்ன அர்த்தம், யாரோட ஒப்புரவாயிட்டா, நம்ம பண்ணது கிடையாதுங்க. அவர் இனிஷியேட் பண்ணி தம்மோட என்ன பண்ணிட்டாரு, ஒப்புரவாக்கி பாவம் என்கிற பிரிவினை உடைத்திருந்து அவரோடு ஒப்புரவாக்கி இப்பொழுது ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையினுடைய வேலை என்ன தெரியுமா, உலகத்தை மனுஷனை பார்க்கும்போது கர்த்தர் உன்னை தண்டிக்கிறான்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் உன்னை மன்னிச்சிட்டார், அவர்கிட்ட வந்துரு, கர்த்தர் உன் பாவத்தை அழிச்சு உன்னோட ஒப்புரவாக்கிட்டார், வந்துரு. தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்கிற சுவிசேஷம் தான் நம்ம பிரசங்கிக்கணும் ஒழிய ஜனங்களை நாம் நியாயத்திருக்க கூடாது, நாம் கண்டிக்க கூடாது, நம்ம அவங்கள பார்க்கும்போது கோபம் வரக்கூடாது, பரிதாபம் வரணும். பாவத்துல வாழ்றாங்கன்னா அவங்க இன்னும் யாரும் அறியல, தேவனை அறியாதனால பாவத்துல வாழ்றாங்களே ஒழிய அவங்க பாவத்தை உட்கார்ந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே என் ஜனங்கள் உண்மை அறியட்டும், என் ஜனங்கள் உம்முடைய அன்பை அறியட்டும், என் ஜனங்கள் நீர் பண்ணின தியாகத்தை அறியட்டும், நீர் பிரிந்தவர்களை ஒப்புரவாக்கினீரே அந்த அனுபவத்திற்குள் என் ஜனங்கள் வரணும்னு சபை ஜெபித்ததானால் அவர்கள் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வார்கள். தேவன் சபைக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுக்கிறார். நம்ம எப்படி காக்குறாராம், பரிசுத்தவான்களா பாக்குறாராம், ஆண்டவர் உங்களை பாவிகளை பார்க்கல, பரிசுத்தவான்களா பாக்குறாங்க. தைரியமா தேவ சமூகத்துக்கு வாங்க, தைரியமா தேவ சமூகத்துக்கு வாங்க. ஒருவரும் உங்களை குற்றம் சாட்ட முடியாது, ஏன்னா ஆண்டவர் நம்மளை கண்டிக்கப்படாதவர்களா பாக்குறான். தேவன் கண்டிக்காதவர்களை கண்டிக்கிறவன் யார், ஆண்டவரை கண்டிக்கல, மனுஷன் நம்மளை கண்டிக்க முடியுமா, பிசாசு நம்மளை கண்டிக்க முடியுமா? அப்ப கண்டிக்கப்படாதவர்களாகத்தான் தேவன் நம்மை பார்க்கிறான். உங்க பழைய பாவத்தை யாராவது குத்தி காட்டினாங்கன்னா டோன்ட் வரி, அதெல்லாம் சிலுவையில கத்தர் அடிச்சு முடிச்சுட்டாரு, என்னை கத்தர் பரிசுத்தவனாய் பார்க்கிறார். ஆமே, பாவம் என்பது மாரல் ஃபெயிலியர் கிடையாது, பாவம் என்பது வெளியே செய்கிற தவறுகள் கிடையாது, உறவுல ஏற்பட்ட பிளவுதான் பாவம். தேவனோடு இருக்க வேண்டிய விதத்துல இல்லாம இருக்கிறது என்னது, பாவம். அந்த பாவத்தின் விளைவாக தான் மாரல் ஃபெயிலியர் வருது, அந்த பாவத்தின் விளைவாக தான் மனுஷன் பாவத்தை செய்ய துவங்குகிறான். அந்த பாவத்தை தேவன் எங்க ஜெயிச்சிட்டாரு, சிலுவையில பாவத்தை ஜெயித்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். நம்மை அவர் பரிசுத்தவான்களாய் பார்க்கிறார், குற்றமற்றவர்களாய் பார்க்கிறார், கண்டிக்கப்படாதவர்களாய் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் ஊழியத்தையும் கத்த நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உறவை நம்ம அனுபவிச்சாதான் மத்தவங்களை இந்த உறவுகளை கொண்டு வர முடியும். இன்னைக்கு சபையே தேவனோட உறவு அனுபவிக்கலாம், நம்ம எப்படி மத்தவங்களை தேவனோட இணைக்கிறது? இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் நம்ம மேல விழுந்த கடமை. தேவனுக்கு தூரமா இருக்கிறவர்களை தேவன் பக்கமாய் அழைத்து வரதான் ஊழியம். சிலுவையில் அதை செஞ்சு முடிச்சுட்டாரு, பிசிக்கல் வேர்ல்ட்ல செய்ய வேண்டியது சபையினுடைய வேலை. நாம அதை செய்ய போகிறோமா? இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுனா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் தேவனுக்கு தூரமானவன் அல்ல, தேவன் என்னை அவரோடு இணைத்துக் கொண்டார். என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவா என்னுடைய பாவத்தை என்ன பண்ணிட்டாரு, அவர் தூர தள்ளி போட்டார். அவர் பாவத்தை நினைத்து என்னை தண்டிக்கிற தேவன் அல்ல, கண்டிக்கிற தேவன் அல்ல, என்னை குணமாக்குகிற தேவன், என்னை பரிசுத்தமாக்கின தேவன், என்னை குற்றமற்றவனாய் பார்க்கிற தேவன். ஆமென்.